ஓகே. வனஜா, வாசுதரனா, வசுதரனா. ஓகே. இன்பகுமார், வசுதரன், நீங்க எல்லாம் முன்னாடி இருந்து அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்களா? நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். வணக்கம் மேடம், வாசுத்தருண் பேசுறேன். வாசுதரனா? சார் சாரிங்க. ஓகே. இல்ல, எவ்வளவு நாள் அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க? 2 மந்தா அட்டன் பண்றேன் மேடம். சரிங்க. ஓகே. இல்ல, யாராவது புது பார்ட்டிசிபென்ட் யாராவது வராங்களா அப்படின்னு தெரியல, அதுக்காக தான் கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. தேங்க்ஸ் மேடம். ஓகேங்க, தேங்க்ஸ். இன்பகுமார், ஹலோ, சொல்லுங்க, கேக்குதா? நான் ஒரு டேஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு தான் வரீங்களா, ஃபர்ஸ்ட் டைம்? ஆமா, இல்ல இல்ல, உங்களுடைய இது நிகழ்ச்சிக்கு இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட். சரி சரி. இல்ல, நம்ம பகவத் பாதை இந்த ஜூம் மீட்டிங் எவ்வளவு நாள் அட்டெண்ட் பண்ணிருக்கீங்க? ஒரு 30 டேஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு. ஓகேங்க. ஓகே ஓகே. தேங்க்ஸ். ஸோ அப்போ இப்போ வந்திருக்க எல்லாருக்குமே வந்து நம்ம கான்செப்டோட கோர் தெரியும்னு நினைக்கிறேன். சரி, நம்ம இப்போ நம்ம கொஞ்ச பேர் தான் இருப்போம், நம்ம சேர்ந்து நம்ம டிஸ்கஸே பண்ணுவோம், டிஸ்கஷனே ஸ்டார்ட் பண்ணுவோம். நீங்க எல்லாம் வீட்டில் ஏதாவது சத்தம் எதுவும் இல்லைன்னா நீங்கள் அன்மியூட் பண்ணி வச்சுட்டு உடனே உடனே கூட பதில் சொல்லிக்கலாம். இப்போ எல்லாருக்குமே வந்து இப்போ நம்மளோட கோர் என்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்போ என்னோடதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் மேக்ஸிமம் எனக்கு டக்குன்னு புரிஞ்சதெல்லாம் தாட் அண்ட் திங்கிங் வழியாக தான் நான் வந்தேன். எனக்கு அப்படி தான் விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சிது, அதுக்கப்புறம் எல்லாமே அப்படி கிளியர் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ இப்போ எனக்கு ஒரு கொஷின் வந்தது. சரிங்க, நீங்க தாட் வந்து சரி, சூழ்நிலையை பொறுத்து நடக்கிற விஷயங்களை பொறுத்து தன்னால வருது, அதுல இருந்து எது வேணுமோ எடுக்கிறோம், இல்ல வெளி வேலைக்கு என்ன தேவையோ அதை சூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கிறோம். ஓகே, இது கரெக்ட். இது எல்லாருக்குமே வந்து கேட்டு கேட்டு கேட்டே முதல்ல பைஹார்ட்டே ஆயிருக்கும், சும்மா கண்ணை மூடிட்டே சொல்லுவோம், ஆமா இல்லையா? ஓகே. ஆனா இது இப்ப நம்ம சொன்ன இந்த இந்த விஷயம் உங்க இப்ப நம்ம ரொம்ப கம்மியா தான் இருக்கோம். ஸோ நம்ம எல்லாருமே அப்படியே பேசிக்கலாம். உங்க நீங்க உங்கள செக் பண்ணி பார்த்ததுல எஸ் ஆமாங்க இப்படிதாங்க நடக்குது அப்படிங்கறத நீங்க வந்து அன்யூட் பண்ணிட்டு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம அப்பதான் ஃபர்தரா அடுத்த ஸ்டெப் போகலாம். இன்பகுமார், நீங்க கூட சொல்லலாம். இமலா, நீங்களே ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இப்போ நான் வந்து இந்த பாதையில நான் என்ன புரிஞ்சுட்டேன் அப்படிங்கறத நான் வந்து சொல்றேன். அதே மாதிரி இவங்க இப்ப 30 நாள் 2 மாசம் எல்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்களோட இது என்ன அப்படிங்கிற மாதிரி கூட வி கேன் ஸ்டார்ட். அப்ப அவங்களுக்கு கொஞ்சம் சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு புரிஞ்சது வந்து இதுதான், அதாவது மனசுல வந்து நம்மளோட எல்லா செயலுமே தான், ஈவன் அதர் சென்சரி ஆர்கன்ஸ் கூட நம்ம ஃபீல் பண்ணும்போது அந்த வேலை முடிஞ்சிருச்சு. நம்ம ஒன்னு நுகர்றோம்னா, ஒன்னு கேக்குறோம்னா, ஒன்னு பாக்குறோம்னா, அந்த வேலை முடிஞ்ச அப்புறம் தான் நம்ம ரியலைஸ் பண்றோம். மூக்கு ஸ்மெல் பண்ணின அப்புறம் தான் நம்ம அந்த ஸ்மெல்ல ரியலைஸ் பண்றோம். காதுல ஒரு ஒலி விழுந்த அப்புறமா தான் நம்ம வந்து காதுல விழுந்துருச்சுன்னு ரியலைஸ் பண்றோம். ஸோ அந்த 5 சென்ஸ் ஆர்கன்ல சூரிய ஒளி மேல பட்டு அப்புறமா தான் நமக்கு அந்த ஃபீலிங் வருது. ஸோ ஆக்ஷன் முதல்ல முடிஞ்சிடுது, அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து அதை ஃபீல் பண்றோம்.
சோ அதே மாதிரி மனசுலயும் இந்த ஒரு ஒரு இன்சிடென்ட்டும் நம்மளோட ஒவ்வொரு அனுபவமும் ரெக்கார்ட் ஆயிடுது. சோ நீங்க வந்து மனசுலயும் அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி, சோ அதுவும் வந்து ஒரு ஏதோ ஒரு ஐட்டத்தை நீங்க பாக்குறீங்க, ஏதோ ஒரு இது விஷயத்த நம்ம கேக்குறோம்னா அது ரிலே செய்யும், அது வந்து தானா எடுத்து விடுறது. சோ எப்படி இந்த மாதிரி ஆக்சுவல் சென்சரி ஆர்கன்ஸோட ஒர்க்லயும் நம்மளுக்கு நம்மளோட ஹேண்ட் ஒண்ணுமே இல்லையோ, அதே மாதிரி மனசு வந்து தான் என்னெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோ அது எல்லாத்தையும் ரிலீஸ் பண்றதுலயும் நம்ம சினிமால பாத்துக்கலாம், அதை பத்தி டிராமால கேட்டிருக்கலாம், கீழே நியூஸ் பேப்பர்ல படிச்சிருக்கலாம், வேண்டினது வேண்டாதது அந்த மாதிரி அது சம்பந்தப்பட்ட எல்லா உணர்வு விஷயத்துல நம்மளுக்கு எல்லா உணர்வும் இருந்திருக்கும், ஒரு வாட்டி பயந்துருப்போம், ஒரு வாட்டி எரிச்சல் இருந்திருப்போம் எல்லாம். சோ அதை வந்து சீரியஸா மனசும் வந்து அந்த எந்த கான்டெக்ஸ்டோ அந்த கான்டெக்ட் ரிலேட்டடா அந்த ஃபோல்டரை வந்து இட் இஸ் ஜஸ்ட் ரிலீசிங். சோ அது ரிலீஸ் ஆறதுலயும் நம்மளோட அப்பர் ஹேண்ட் ஓ நம்மளோட செயலோ ஒன்னும் இல்ல, இட் ஹேப்பன்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி இல்லையா. சோ நமக்கு என்னன்னா ஓகே இந்த இடத்துல நம்ம வந்து அது ரிலீஸ் பண்றதுல நமக்கு என்ன வேணுமோ, ஒரு நாய பாக்குறோம்னா என்ன பண்ணணும், ஓடக்கூடாது கத்துன்னு இருக்கோம், பயம் வரும், பயம் இயற்கையா வரும், ஆனா நம்ம கத்துன்னு இருக்கிறது என்ன, ஓடக்கூடாது ஓடினா நாய் துரத்தும், ஓகே ஓட வேண்டாம் நின்னுடலாம், அப்ப நாய் நிக்குதா, அந்த மாதிரி அந்த சிச்சுவேஷனுக்கு நமக்கு அந்த அந்த ஃபோல்டர்ல இருந்து வரதுல இருந்து எது தேவையோ அதை எடுத்துட்டு பாக்கிய நம்ம பாடு விட்டுட்டோம்னா அதுதான் வந்து ஐயா சொல்றதா நான் வந்து புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். சோ இதே மாதிரி இவங்க என்ன புரிஞ்சுகிட்டு இருக்காங்க அப்படின்னு இவங்க இவங்களோட ஆங்கிள்ஸும் டிஃபரெண்டா இருக்கும் இல்லையா. சோ இவங்க என்ன அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கூட இட் வில் ஹெல்ப் தம் கோயிங் இல்லையா. ஆமா ஆமா கரெக்ட். நீங்க கூட அவங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு ஷார்ட்டா சொல்லணும்னா கூட சொல்லலாம், உங்களுக்கு எப்படி சொல்லணும்னு தோணுதோ நீங்க அப்படி சொல்லலாம். பட் ஆனா இந்த கோர் விஷயம் வந்து நீங்க உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கா, நீங்க செக் பண்ணி எஸ் நோ சொல்லியிருக்கீங்களா அப்படிங்கறது தெரிஞ்சாதான் நம்ம அடுத்த டிஸ்கஷன் ஏதாவது மூவ் ஆறதுக்கே நமக்கு வந்து முடியும். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய விஷயங்கள் இருக்கு, நீங்க இதை ஆரம்பிங்க நம்ம அடுத்தடுத்து நம்ம போலாம். சும்மா நீங்க அட்மிட் பண்ணிட்டு சொல்லலாம், ஆமாங்க நான் இதை கேட்டேன், ஆமா நான் பார்த்தேன் என் லைஃப்ல, ஆமா அப்படிதான் நடக்குது, இல்ல இல்ல அப்படி நடக்கல, அது மாதிரி எது வேணா நீங்க சொல்லலாம், நீங்க சொல்லுங்க நம்ம அதை பத்தி பேசுவோம். வணக்கம் மேடம், வாசு தருண் பேசுறேன். சொல்லுங்க. அதாங்க மேடம், மனதில் தோன்ற எண்ணங்கள் நம்ம தேவையா எடுத்துக்கலாம், நம்ம தேவையில்லாத விட்டுலாம் நிறைய ஃபாலோ பண்ணிருக்கேன் மேடம் லைஃப்ல. வீட்டுல பிரச்சனை வரும்போது நம்ம தேவைப்பட்டா எடுத்துக்கலாம், இல்ல அந்த மாதிரி எல்லாம் நிறைய சிச்சுவேஷன் பசங்கள்ல வைஃப் நிறைய நம்ம ஐயா வடிய ஆடியோஸ் எல்லாம் கேட்டு வீடியோ நிறைய ஃபாலோ பண்ணிருக்கேன். ஓகே, அதாவது வர்ற அந்த தாட்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் சூழ்நிலை கேட்ட மாதிரியோ இல்லாமலோ வருது, பட் அதுல நீங்க எதை எடுக்கிறீங்க எடுக்கலங்கிறது உங்களோட சாய்ஸ், அந்த மாதிரி தான் இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு தெரியும். அது மட்டும் தான் எடுத்து மறுபடியும் மறுபடியும் வருது, அது மறுபடியும் அது தேவையில்ல சொல்லிட்டு விட்டுணும். குமார் வணஞ்சா, நீங்க கூட ஷேர் பண்ணலாமே. கவிஞர் வைமுதா, நீங்க கூட சொல்லலாமே.
ஆக்சுவலி என்னன்னா, இப்போ நம்ம வந்து இப்போ ஃபர்தரா டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, இந்த பாயிண்ட் இருந்தாதான் உங்களுக்கு அடுத்த பாயிண்ட் நம்ம பேசினா அது ஒரு ரெலவெண்டா இருக்கா, அது யூஸ்ஃபுல்லா இருக்கா இல்லையாங்கிறது வந்து நமக்கு தெரியும். ஏன்னா இந்த பாயிண்ட்ல நம்ம எந்த அளவு புரிஞ்சிருக்கோம்னு இல்லாம அடுத்த பாயிண்ட் போனோம்னா அது கொஞ்சம் யூஸ்லெஸ்ஸா தெரியும், கேட்கறதுக்கான நல்லா இருக்கும். அது அதனாலதான் நான் வந்து திருப்பி திருப்பி உங்களை நான் அதை கேட்கறேன். இப்ப விமலா அழகா சொன்னாங்க வேற ஒரு ஆங்கிள் இருந்து. எஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது. முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க விஷயம் தெரியறப்போ நம்ம அதுல நம்ம பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. பாஸ்ட் முடிஞ்சதுல நம்ம செய்யறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அடுத்து என்ன பண்ணுமோ அதை வேணா நம்ம பாக்கலாமே தவிர இதுல நமக்கு ஒண்ணும் இல்ல அப்படிங்கறது வந்து அவங்க நல்லா தெளிவா சொன்னாங்க. அது அந்த மாதிரி ஒரு ஆங்கிள் நீங்க சொன்னாலும் ஓகே, இல்ல உங்க ஆங்கிள் நீங்க என்ன சொல்லணுமோ அதை கூட சொல்லுங்க உங்களுக்கு தெரிஞ்ச இதுல. இவங்க திடீர்னு இன்பகுமார் சொல்லுங்க அப்படின்றாங்க, என்ன சொல்றதுன்னு தெரியல. இல்ல ஹலோ இன்பகுமார் நீங்க பேசுறது எனக்கு கேக்குது. ஹலோ ஹலோ இல்ல நீங்க ஒண்ணும் இல்ல, இப்போ இப்போ ஐயாவோட ஒரு ஒன் மந்தா கேட்டிருக்கீங்க, அதுல உங்களுக்கு என்ன புரிஞ்சுது என்ன புரியல, அந்த புரிஞ்சதுல உங்க லைஃப்ல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா இல்லையா அவ்வளவுதான் கேக்குறேன், வேற ஒண்ணுமே இல்ல. ஓகே விமலா, நம்ம அடுத்த டிஸ்கஷன் நம்ம போலான்னு நினைக்கிறேன். ஓகே இப்போ வந்து இவெல்லாம் நம்ம நம்ம வந்து இவங்களுக்கு அந்த கோர் புரிஞ்சதாவே எடுத்துக்கலாம், எடுத்துக்கிட்டே நம்ம அடுத்த ஸ்டெப் போவோம். இப்போ என்கிட்ட ஒரு க்வெஸ்சன் வந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க எனக்கு புரியுது, ஆமா எனக்கு கண்டிப்பா நானும் எனக்கு செக் பண்ணி பார்த்தேன், எனக்குமே வந்து ஆமா தாட்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் அதுவா தான் வருது, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரியும் இல்லை அது வந்துட்டே தான் இருக்கு. ஸோ அதை நான் தேவைன்னா எடுக்கிறேன், தேவையில்லைனா ஓகே விடுறேன், அதெல்லாம் எனக்கு கரெக்டா புரிஞ்சிச்சு, நான் செக் பண்ணி பார்த்தேன் அதுவுமே எனக்கு சரியா தான் இருக்கு, நான் அதை பத்தி ஒண்ணுமே சொல்லல. ஆனா எனக்கு வந்து இப்போ நான் ஒரு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், இதனால் வரைக்கும் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்த ஒரு ஆளு. இப்போ எனக்கு வந்து ஒரு வெளியில ஒருத்தர் கிட்ட பேசணும் அப்படின்னா எனக்கு ரொம்ப இன்ஃபீரியரா இருக்கும் நான் முன்னாடி எல்லாம் பேசுறதுக்கு. இப்பவும் நான் அவர்கிட்ட பேச போறப்போ எனக்கு அதே மாதிரி ஒரு தாட் அண்ட் இமோஷன்ஸ் வருது, ஐயோ நீ இது பண்ண மாட்டேன், நீ இதுக்கு லாயக்கில்ல, இது இப்படி அப்படின்னு வருது. ரைட், அது அதுவா தான் வருதுன்னு எனக்கு தெரியுது, நான் அதை கண்டுக்க கூட இல்லை. ஆனா வெளியில நான் அவர்கிட்ட பேசுறப்போ எனக்கு இந்த தடுமாற்றம் இருக்கு, என் செயல்கள்ல தடுமாற்றம், நான் உள்ள பார்க்கவே இல்லை, நான் உள்ள பத்தி கவலையே படலை, வெளியிலதான் பார்க்கணும் பண்ணணும்னு நினைக்கிறேன், அது பண்ணவும் ட்ரை பண்றேன், ஆனா எனக்கு அந்த தடுமாற்றம் இருக்கு, இன்னமும் வந்து அந்த மாதிரியே இருக்கு. சோ இது 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 என்ன அப்படின்னு கேக்குறாங்க. என்ன கேக்குறீங்களா? நீங்க இருங்க, நம்ம இவங்க என்ன சொல்றாங்க. நான் இப்போ ரைஸ் பண்ண க்வெஸ்சனுக்கு நீங்க நீங்க யாராவது ஆன்சர் பண்ணணும்னா சொல்லலாம். அவங்க என்கிட்ட கேட்டவங்க என்ன சொன்னாங்க, எனக்கு எல்லாமே நல்லா புரிஞ்சிச்சு, செக் பண்ணி பார்த்தேன், எல்லாமே ரைட்டு, ஆமா கரெக்டு தான், ஆனா வெளி செயல் எனக்கு அந்த அந்த ஒரு பதட்டம் இருக்கிறப்ப நான் வெளியில செயல் செய்யறப்ப என்னோட செயல் பாதிக்குது, நான் அது வந்து அப்ப எனக்கு புரியலையா இல்ல இப்படிதான் இருக்குமா இது என்னன்னு கேக்குறாங்க. இதுக்கான பதில் வந்து யாருக்கு உங்க யாருக்கு சொல்ல முடியுமோ நீங்க சொல்லலாம். சரியாதான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஷேர் பண்றோம், எக்ஸ்பீரியன்ஸ் எப்பவுமே வந்து உங்களுக்கு தப்பா இருக்காது.
நீ கிருஷ்ண மோகன். ஆ சொல்லுங்க சொல்லுங்க மோகன். ஓ மோகன் நீங்க வந்து அட்மிட் பண்ணிட்டு பேசலாம், உங்களுக்கு அட்மிட் பண்ண முடியும். ஆ சொல்லுங்க சொல்லுங்க. குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங் சொல்லுங்க. அவங்களுக்கு அந்த நான் அண்ட் ஐடென்டிஃபிகேஷன் வந்து முன்னாடி நிக்கும் நினைக்கிறேன். ஓகே. நான்ன்ற அந்த உடலை வச்சுட்டு நின்று இருப்பாங்க, அதனால தான் நம்மள பார்த்து எதனா பேசுவாங்களோ அப்படின்னு. அவங்க பேசுறது அப்பாற்பட்ட பிரச்சனை, அவங்க நினைக்கிறாங்க. பட் என்னன்னா இவங்க அதுக்குள்ளேயே நான் நான் இந்த உடலு என்ன, அவங்க தாழ்வா பேசுவாங்க, இல்ல நான் தப்பா பேசிடணும், நாளைக்கு பிரச்சனை வருமோ, என்ன பார்த்து எதனா கிண்டல் பண்ணுவாங்களோ அப்படின்ற மாதிரி அந்த உடம்பிட்டு அவங்க நின்றுட்டு இருப்பாங்க. சரி சரி. அவங்க வந்து இந்த நானுங்கிறதுல அதுலதான் அவங்க சுத்தி போயிருக்காங்க, அதனாலதான் அவங்களுக்கு உடனே அடுத்து போக முடியல அப்படின்னு சொல்றீங்க, ரைட்டா? ஆமா. இப்போ 9 பேர் இருக்கும், 9 பேர்ல நீங்க கேள்வி கேக்குறீங்க, யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆமா அப்படிதான் இருக்கும் அவங்களுக்கு, அப்படிதான் இருக்கும். அந்த கன்ஃபியூஷன் கூட இருக்கும் தானே, நானுங்கறது அதுலதான் இருக்கணும்னு இல்ல, வேற கன்ஃபியூஷன் இருக்கும்ல, இல்ல இப்படி இப்படி பண்ண முடியுமா முடியாதா, அது இப்படி போகுமா போகாதா, அந்த கன்ஃபியூஷன்ல கூட அவங்க பேசாம இருக்கலாம் இல்லையா? உங்களுக்கு நீங்க நம்ம ஆன்சர் தெரியலன்னா கூட நம்ம பேசாம இருப்போம் இல்லையா? சோ அதுல வந்து இப்படிதான் இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. மோகன் நீங்க கொஞ்சம் மியூட் பண்ணிக்கிறீங்களா, நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், நான் திருப்பி வரேன். மோகன் உங்களை நீங்க மியூட்ல இருக்கீங்களா? நான் சொல்லுங்க மேடம். இல்ல டிஸ்டர்பன்ஸ் வருது, எந்த இதுல இருந்து வருதுன்னு எனக்கு தெரியல. அவர் பாஸ்கரன் ஏதோ ஒண்ணு வருது. ஓ அப்படியா? ஆமா ஆமா ரைட். ஓகே ஓகே தேங்க்ஸ். ஓகே விமலா வாங்க, நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ மோகன் சொல்லியிருக்காரு அவங்களுக்கு நானுங்கிற ஐடென்டிட்டி வந்து நிறைய இருக்கு, ஆல்ரெடி இருந்த ஐடென்டிட்டி தான் அப்படியே இன்னும் எஸ்டாப்ளிஷ்டா இருக்கு, அதனால அவங்க வந்து ஆக்சன்ல இறங்க உடனே அவங்களால நல்லா இறங்க முடியல அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலி எனக்கு எப்படி இது புரியுதுன்னா, இப்போ தயக்கம் அப்படிங்கறது ஒரு உணர்வு இல்லையா? சோ இந்த முதல்ல அந்த உணர்வு வந்தப்பவும் ஒவ்வொரு வாட்டியும் அந்த உணர்வு வந்தப்பவும் அது தானாதான் வந்தது. நம்ம ஆக்சுவலி பார்த்தா அந்த தயக்கம் வந்தப்பறம் தான் நம்ம தயக்கம்னே ரியலைஸ் பண்ணிருக்கோம். எவ்ரி டைம் இட் ஹஸ் ஹேப்பன். அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே வச்சுக்கோங்களேன்,
ஆனா நமக்கு அது தெரியல, நம்மளா ஏற்படுத்தினா நினைச்சிட்டு நம்ம அதுக்கு வந்து ஒரு வெயிட்டேஜ் கொடுத்து நம்ம அந்த தயக்கத்தை வந்து வி ரெஸ்பெக்டட் அண்ட் நம்ம வந்து அதை பண்ணல அந்த வேலைகளை. அந்த தயக்கத்தை நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு அந்த வேலைகளை நம்ம வந்து பண்ணல. வி சோஸ் நாட் டு டு. ஏன்னா அது எப்பவுமே ஒரு ஒரு சாய்ஸ் இருக்குல்ல, பண்ணலாம் பண்ணாம இருக்கலாம். அதுல வந்து நம்ம வந்து பண்ண வேண்டாம் டிசைட் பண்ணிட்டு பண்ணல. இப்போ இந்த ஒரு ஒரு வாட்டி தயங்கிட்டு அந்த தயக்கத்தை நம்ம வந்து ஒரு உணர்ச்சியா ரெஸ்பெக்ட் பண்ணி பண்ணாம இருக்கும் போதும் அது வந்து ஒரு அனுபவமா நமக்கு ரெக்கார்ட் ஆயிடும் இல்லையா. சோ அந்த அந்த நமக்கு இருக்கிற அனுபவங்களை தான் அது நமக்கு மனசு திருப்பி திருப்பி காட்டிக்கிட்டே இருக்க போகுது. சோ அதனாலதான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. இன்னைக்கு நமக்கு வந்து புரிஞ்சிடுச்சு அப்படிங்கறது இஸ் எ ஃபேக்ட். சோ இப்ப புரிஞ்ச அப்புறம் நமக்கு அந்த ஆப்ஷன் இருக்கு இல்லையா, பண்ணலாம் பண்ண வேண்டாம். புரிஞ்சிருச்சு தயக்கம் வந்து தானா வருது, நான் ஏற்படுத்தலன்னு புரிஞ்சிருச்சு. அப்போ அந்த பண்ணலாம் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற ஆப்ஷன்ல நம்ம வந்து பண்ணலாங்கிறத சூஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா அந்த அனுபவம் ரெக்கார்ட் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் இப்போ வந்து எதுவுமே இவன் ஒரு ஃபார்முலா கத்துன்னு ஒரு கணக்கு போடுறோம்னா அடுத்த வாட்டி இந்த ஃபார்முலா ஞாபகம் திருப்பி போய் பார்ப்போம் இல்லையா. ஆமா, ஒரு ஃபார்முலாவை பார்ப்போம் போடுவோம் அந்த திருப்பி போய் பார்ப்போம் ஒரு பத்து வாட்டி போய் பார்த்து பார்த்து போட்ட அப்புறமா தான் அது வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்கா. எனக்கு எப்படி தோன்றதுன்னா இப்ப நமக்கு புரியற வரைக்கும் நம்ம பண்ண வேண்டாம்னு சூஸ் பண்ணோம், ஏன்னா நம்ம தான் அந்த நான் அப்படிங்கிற வாட் எவர் அப்படியே எடுத்துனோம். இப்போ இது புரிஞ்ச அப்புறமா அந்த இடத்துல அதே ரெண்டு சாய்ஸ் இருக்கு, பண்ணலாம் பண்ண வேண்டாம். இப்போ எஸ் இந்த தயக்கம் என்ன எம் பொறுப்பு இல்ல, சோ இதை பண்ணலாம் அப்படின்னு சூஸ் பண்ணி இந்த அனுபவத்தை நம்ம வந்து நம்மளோட இதுவா கொண்டு வரும்போது ஸ்லோலி வி கேன் கெட். ஏன்னா அந்த பழசு அந்த பழைய அனுபவங்கள் ஸ்டோரேஜ் ஆனாலும் அது ரிலீஸ் பண்ண சேர்த்து பண்ணும், அப்புறம் கொஞ்ச நாள் இதை மட்டும் பண்ண ஆரம்பிச்சிடும். சோ இதுல வந்து இப்படிதான் அதால வெளில வர முடியுமே தவிர எல்லாமே நம்ம அப்படிதான். இப்ப எதை கத்துக்கும் போது கணக்கு கத்துக்கிறோம், சமைக்க கத்துக்கிறோம், எதை கத்துக்கும் போதும் இன்னைக்கு ஒண்ணு புரிஞ்சுட்டதுனாலே நம்மளால ஒண்ணு பண்ணிட முடியாதுல்ல. முதல்ல கூட்டு போடுவோம், கழிச்சு போடுவோம், சமையலே சொல்றேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆகும்போது நமக்கு இந்த கண்ணும் கையும் பார்த்து பண்ண ஆரம்பிச்சிருதுல நம்ம இல்லையா, அந்த மாதிரி தானே. சோ அது எல்லாமே அந்த சித்திரமும் கைப்பழக்கம் அந்த மாதிரிதான். இப்பனா உடனே இல்ல, அது எவ்வளவு நாள் வேணா எடுக்கலாம், ஒரு மாசம் எடுக்கலாம், ஒரு வருஷம் எடுக்கலாம், ஒரு நாள் மட்டும் கூட. அது மாதிரி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் யோசிச்சு வைங்க, யோசிச்சு கூட சொல்லுங்க, ஒன்னும் அவசரம் இல்ல. இல்ல இன் ஜெனரல் நான் சொல்லணும்னா அதாவது நம்ம வந்து ஒருத்தங்க சொல்றதுல வந்து நம்ம சொல்றத ஒருத்தர் ஏத்துக்கலனாலோ இல்ல ஏதாவது பிரச்சனைகள் வரும்போது நம்ம வந்து அது we will take it to heart, we will sensitize it இல்லையா. ஒரு இல்லையா, இப்போ நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா நமக்கும் அவங்களுக்கும் கருத்து வேறுபாடு. சோ கருத்து ஒரு ஒருத்தங்களோட பேசுறோம் அப்படின்னா ஒரு இடத்துல ஓகே கருத்து ஒத்தவங்களோட பேசுறோம் அப்ப இப்படி எல்லாம் இருக்கணும், கருத்து வேறுபாடு உள்ளவங்களோட பேசுறோம் இப்படி எல்லாம் இருக்கணும். சோ அப்படி நம்ம டிஸ்டிங்கிஷ் பண்ணி எடுத்துக்கும் போது அது வந்து நமக்கு வந்து அதுக்குள்ள எந்த இம்பாக்டையும் அந்த மாதிரி நான் வந்து ஐ ஹவ் டேக்கன் திங்ஸ். சோ நமக்கு வந்து ஒரு கோபமா ஏதோ வருதுன்னா அது தானாதான் வருது, ஏன்னா ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு. இந்த இடத்துல கருத்து வேறுபாடு இருக்கு, இடத்துல கருத்து ஒத்து போகுது. சோ அது வந்து எனக்கு அந்த ரிலேஷன்ஷிப்ஸ் நல்லா ஹெல்ப் பண்ணிருக்கு. ஓகே, இந்த இடத்துல ஓகே நான் இன்னும் கொஞ்சம் என்ன சொல்றது, இன்னும் கொஞ்சம் ஆழமாவே கேட்கலாம், இன்னும் கொஞ்சம் ஓப்பனாவே கேட்கலாம். சும்மா ஒரு இதுக்காக தான் கேட்கிறேன், இவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் கேட்கிறேன். இல்ல இப்போ உங்களுக்கு யாரோ பிடிக்காதவங்க ஏன் அப்படி இருந்திருப்பாங்க இல்லையா, சரி இப்போ நீங்க வேலை பாக்குற இடத்துலயும் உங்களுக்கு பிடிக்காத ஒருத்தர் வராங்க, நீங்க அவங்க கூட பேச மாட்டீங்க, ஏதோ ஒரு பிரச்சனை அவங்க ரெண்டு பேருக்கு நீங்க சொன்ன மாதிரி கருத்து வேறுபாடு, அதனால நீங்க பேசுறத நிறுத்திட்டீங்க. இது நாள் வரைக்கும் இப்ப நீங்க இதை புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ அவங்கள பார்த்த உடனே நீங்க வந்துட்டு அந்த உங்களுக்கு இப்போ ஏதோ வரும், அவங்க பார்த்த உடனே நிறைய தாட்ஸ் அண்ட் இமோஷன்ஸ் வரும், வந்தோடனே நீங்க சரி இது அதுதான் வருது அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல அப்படின்னு விட்டுட்டு போய் நீங்க அவங்க கிட்ட பேசிட்டீங்களா, பேச முடியுதா உடனே? இப்ப இதனாலதான் வருதுன்னு ரியலைஸ் பண்ணிட்டா நிச்சயமா முடியறது, ரியலைஸ் பண்ணலைன்னா நம்ம அதுலயே இருக்கும் அவ்வளவுதான். அந்த மொமெண்ட்ல நமக்கு இந்த ரியலைசேஷன் வந்துருச்சுன்னா வி ஆர் ஏபிள் டு ஹேண்டில் இட். அந்த இடத்துல அந்த ரியலைசேஷன் வரலன்னா நம்ம அந்த உணர்ச்சிகளை காட்டிடுவோம், பட் அதுவும்தான் நம்ம வந்து அறியாம பண்ணினதுங்கிறதுல தானா நடந்தது அப்படிங்கறத லிஸ்ட் பண்ணிடுறதுனால இட் இஸ் நாட், அது வந்து லைட்டரா எடுத்துடும். ஓகே.
ஓகே, நான் நான் வந்து இப்போ இத பத்தி நான் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ என்னன்னா, இப்ப அவங்க சொன்னாங்க இல்லையா, ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்டவங்க வந்து நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன், எனக்கு எல்லாமே ஓகே, நான் செக் பண்ணி பார்த்தேன் ரைட்டு, ஆனா நான் இந்த மாதிரி ஒருத்தட்ட பேசுறப்போ எனக்கு இன்ஃபீரியரா ஃபீல் ஆகுது, அதனால என்னோட வெளி செயல்கள் வந்து கொஞ்சம் தடங்களா இருக்கு, இப்படிதான் நடக்குது, பர்ஃபெக்டா இல்லையே, நான் எதிர்பார்த்த மாதிரி கூட இல்லையே அப்படின்னு தான் கேக்குறாங்க. இப்போ நான் எனக்குமே இதே மாதிரி ஒரு கேள்விதான் இருந்தது இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்தப்போ. பதட்டமும் இதெல்லாம் வந்து நேச்சுரலா வர்றதுதான், ஓகே அதை நான் ஏத்துக்கேன், ஆனா பதட்டத்தோட நான் வெளியில ஒரு செயல் செய்யறப்போ அந்த செயல் என்னோட அந்த செயலோட குவாலிட்டி இந்த பதட்டம் பாதிக்குமே அப்படின்னு அந்த எனக்குமே இருந்தது. அதுக்கு பாத்தீங்கன்னா ஐயா சரியா ஒரு பதில் சொன்னாரு, ஆமா என் பதட்டம் வெளியில பாதிக்கும் தான், ஆனா எப்போ வந்து பதட்டம் பாதிக்குதுன்னு தெரிஞ்சு பதட்டம் அந்த உள்ளுக்குள்ள பாக்குறது வச்சு வெளியில அந்த பதட்டத்தோடய செயல் செய்யறீங்க, பதட்டம் ஒரு அளவுக்கு அந்த செயலை பாதிக்குது, குவாலிட்டி ஆஃப் த ஒர்க் வந்து பாதிக்கப்படும். ஆமா, ஆனா இன் கோர்ஸ் ஆஃப் டைம் இன்னொரு டைம் போக போக அந்த பதட்டத்தோட நீங்க செஞ்ச செயல் அடுத்த வாட்டி இன்னும் கொஞ்சம் அந்த பதட்டம் குறையும், இன்னும் கொஞ்சம் குறையும், உள்ளுக்குள்ளேயே நீங்க பதட்டத்தை பார்க்கவே இல்லை, எவ்ரி டைம் வெளியிலதான் நீங்க செயல் பாக்குறீங்க அப்படின்னு செய்யறப்போ கொஞ்ச நாள்ல நாள் போக போக அது அப்படியே உங்களுக்கு நல்லா குறைஞ்சி நீங்க வந்து அந்த செயல் நல்லா பண்றது நல்லனா உங்க எக்ஸ்பெக்டேஷன் தகுந்த மாதிரி பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு, பண்ண முடியும். அது உண்மையாவே நான் அது ஆமாவா அப்படின்னு நினைச்சிட்டு நானுமே பண்ண ஆரம்பிச்சேன். இந்த பதட்டம் இருக்கு, இருக்கட்டும், இந்த செயல் ஒண்ணுமே இல்ல. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் பாருங்க, நான் ஞானமுகம் போயிருந்தேன் இல்லையா, நான் வந்து ஜென்ரலா மைக் குடிச்சு பேசுற ஆள் எல்லாம் கிடையாது, அந்த மாதிரி எல்லாம் ஆள் கிடையாது. ஐயாவோட இந்த இதெல்லாம் கேட்டு இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஞானமுகம் போய் உட்காந்து எதுவும் ஷேரிங் எதுவும் வரப்போ என்னாச்சு, எனக்கும் வந்து இப்ப போய் ஏதோ ஷேர் பண்ணணும், பட் ஆனா எனக்கு அந்த பழக்கம் இல்லாதனால எனக்கும் அந்த பதட்டம் இருக்கு. ஆனா நான் என்ன நினைச்சேன், சரி பதட்டம் வந்து வெளியில நம்ம வளருவோமா, ஏதோ பண்ணுவோம், ஏதோ பண்ண போறோம், ஏதோ அந்த பதட்டம் பாதி பரவாயில்லன்னு போய் பேசிட்டேன், பரவாயில்ல பதட்டத்தோடய இருக்கட்டுமே, பதட்டமா இருக்கட்டுமேன்னு பேச ஆரம்பிச்சிட்டேன். அது என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, போக போக நாங்க சத்சங்கம் எல்லாம் கண்டக்ட் பண்ணுவோம், அதுல போய் ஏதாவது ஷேர் பண்ணுவோம், சும்மா ஏதாவது எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுப்போம், அது மாதிரிலாம் அப்படியே போக போக பாத்தீங்கன்னா, இப்போ நான் இப்ப உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் இல்லையா, இது வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கு. சோ நான் இந்த மாதிரி டைப் கிடையாது, நானு இந்த மாதிரி ஆள் கிடையாது. இப்ப இவர் மோகன் சொன்னார் பாத்தீங்களா, இவங்க யாருமே முன் வந்து பேச மாட்டேங்கிறாங்க, இவங்களுக்கு நானுங்கிற ஐடென்டிட்டி ஜாஸ்தி இருக்கு அப்படின்னு. அது என்ன ஒரு காரணமோ தெரியாது, ஆன்சர் தெரியாதா, அது தெரிஞ்சாலும் சொல்றதுக்கு இதுவா அப்படின்லாம் இல்ல, நான் இவங்களை மாதிரிதான் இருக்கேன். ஓகே, அதை வந்து வேடிக்கை பார்ப்போம், என்ன சொல்றாங்கன்னு கேட்போம், நமக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா எடுத்துப்போம், இல்லைன்னா விட்டுருவோம், இப்படிதான் இருந்திருப்பேன். சோ ஆனா நான் இப்ப இப்படி இருக்கேன்றதுனால நான் இப்ப போய் எல்லா மீட்டிங்லயும் நான் போய் கை நுழைச்சி மூக்கை நுழைச்சி சொல்லிட்டு பேசிட்டு இருக்க மாட்டேன். தேவைப்படுற இடத்துல பேசுவோம், முன்னாடி தேவைப்படுற இடத்துல கூட பேச மாட்டோம், இப்ப தேவைப்படுற இடத்துல பேசலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நமக்கு ஒரு ஃப்ரீடம் வந்திருக்கு. சோ இது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ, ஓகேவா. இன்னொன்னு என்னன்னா, இப்ப அவங்க சொல்றாங்க வந்துட்டு என் மாதிரி எனக்கு பேசுறதுக்கு ஒரு ஹெசிடேஷன் இருக்கு, இல்ல எனக்கு பாதிக்கப்படுதுன்னு சொல்றப்போ, இவ்வளவு வருஷமா எத்தனை வயசு அவங்களுக்குன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளவு வருஷமா அவங்களுக்கு தெரிஞ்சனால இருந்து அவங்க சிஸ்டம் அந்த மாதிரியே வந்து அதேதான் அப்படியே ரெக்கார்டாயே வந்திருக்கு. சோ அந்த ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் டக்குன்னு எல்லாம் மாறாது. சோ ஆனா நீங்க எப்ப அந்த உள்ளுக்குள்ள பாக்குற வேலையை விட்டுட்டு வெளியில பாக்குறீங்களோ அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்களேன், ஒரு 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 நம்ம வீட்டுல ஒரு பொருளை ஒரு இடத்துல வச்சுட்டு ரொம்ப நாளா அந்த இடத்துல போய் போய் எடுத்துட்டு இருப்போம். ஒரு சுவிட்ச் போர்டு வச்சுக்கோங்களேன், நம்ம பாத்ரூம் சுவிட்ச் போர்டு ரைட் சைடு வச்சிருந்துருப்போம், ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு ஆல்டரேஷனுக்காக லெப்ட்ல ஷிஃப்ட் பண்ணிருப்போம். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா நம்மள அறியாம போய் லெஃப்ட்லயே போட்டு போட அந்த ரைட்லயே தேடிட்டு இருக்கோம். சோ அந்த அளவுக்கு நம்ம உடம்புலயும் பிரெயின்லயும் வந்து அது வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். அதே மாதிரிதான் எல்லா விஷயங்களுமே ரெஜிஸ்டர் ஆயிருக்கும், இந்த நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லாம். சோ ஆனா எப்ப நம்ம அந்த உள்ளுக்குள்ள பாக்குற வேலையை விட்டுட்டு வெளியில பாக்க ஆரம்பிச்ச உடனே அது கொஞ்சம் கொஞ்சமா மாறும், மாறியே தீரும். என்னெல்லாம் கேட்டீங்கன்னா என் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொன்னா. சோ ஆனா அது மாறும்னு சொல்லி நம்ம இதெல்லாம் பண்ணவே இல்லை, நம்ம என்ன தேவையோ அது பண்றோம். ஒரு நாள்ல மாறும், ஒரு மாசத்துல மாறும், ஒரு வருஷத்துல மாறும், அது அதை பத்தி நம்ம எந்த ஒண்ணும் பெருசா கொடுக்கல, பட் ஆனா மாற்றம் கண்டிப்பா நடக்கும்.
சோ இதுதான். ஆமா இதுதான் நீங்க சொன்னீங்க இல்லையா, ஒரு நீங்க சொன்னீங்க இல்லையா எக்ஸாம்பிள்ல வந்து இப்ப எனக்கு பிடிக்காதவங்க வராங்க வந்தாலும் இது அதுவாதான் வருதுன்னு சொல்லிட்டு பேசுறோம். உங்களால அந்த டைம்ல உங்களால பேச முடிஞ்சிருக்கும், நீங்க பேசிருப்பீங்க இல்ல, உங்களுக்குள்ள நிறைய நாள் அந்த மாதிரி அவர் மேல ஒரு வெறுப்புலயே இருந்திருப்பீங்க. இப்ப என்ன ஆகும், அவரை பார்த்து ஏதோ வர்றப்போ ஃபர்ஸ்ட் ஒரு 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 டிகிரி குறைஞ்சிருக்கும், ஒரு டிகிரி சரிப்பா தாட் வருது சரி தேவைப்பட்டா பேசிக்கலாம் அப்படின்னு விட்டுருவீங்க ஓகேவா. அடுத்த வாட்டி இன்னொரு ஸ்டெப் எடுப்பீங்க, அதுக்கு அடுத்த வாட்டி இன்னொரு ஸ்டெப் எடுப்பீங்க. சோ இந்த மாதிரிதான் இது நடக்குமே தவிர, புரிஞ்ச உடனே ஆல் ஆஃப் சடன் வந்து என்னோட எல்லாமே மாறிடும், என்னோட இயல்பு மாறிடும், என்னோட இதெல்லாம் அதெல்லாம் இம்மிடியட்டாலாம் எதுவுமே மாறாது, அவ்வளவுதான். இப்ப நீங்களே சொன்ன மாதிரி நீங்க வந்து அந்த இடத்துல ஷேர் பண்ணணும், ஐயா சொல்றதுதான் ஷேர் பண்ணணும் நினைச்சிட்டீங்கன்னா அதுக்கான ஆற்றல கொடுத்துரும். ஆமா இல்ல இப்போ எனக்கு இல்ல இப்போ ஷேர் பண்ணணும்னு நினைச்சாலும் இப்ப எனக்கு மைக்க வாங்கினா கிடுக்கிடு நடுங்குது, உடனே ஒரு இதுவா இருக்கு. சோ இப்போ நம்ம முன்னாடியே என்ன என்ன பண்ணிருப்போம், என்னடா எனக்கு புரிஞ்சிருக்கே நான் தான் அதுவா வருது, எனக்கு மைக் நடுங்க கூடாது தானே, நான் நல்லா பேசணும் தானே அப்படின்னு நான் நினைச்சிருந்தேன்னா என்னைக்குமே நான் அப்படியேதான் உட்காந்துட்டே இருந்திருக்கணும். ஆனா சரி பரவாயில்ல, அந்த பதட்டம் வெளியில பாதிப்பு தான், ஓரளவு பாதிப்பு ஏற்படுத்திருந்தான் அப்படின்னு புரிஞ்சிட்டு அந்த செயலை மட்டுமே பார்த்து பார்த்து செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் படிப்படியா படிப்படியா அப்படி குறைஞ்சிட்டே வந்துச்சு. தவறான ஒரு பாதையில போயிட்டீங்க, இப்போ 30 கிலோமீட்டர் போனப்பதான் ரியலைஸ் பண்றீங்க தப்பா போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு, என்ன ஆனாலும் ரிவர்ஸ் அந்த 30 கிலோமீட்டர் வந்து 31st கிலோமீட்டர் தான் உங்களால அந்த கரெக்டான இதுக்கு போக முடியும். அந்த ரிவர்ஸ் வர ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க இம்ப்ரூவ் ஆயிட்டு தான் இருக்கீங்க. ஆமா you are marching towards the right direction. ஆனா அந்த 30 கிலோமீட்டர் நம்ம வந்து தான் ஆகணும். we don't have a choice. we can't. ஆமா அப்ப வர பாதை எப்படி இருக்குமோ அது, ஆனா ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கோம், நம்ம வந்து சரியான பாதையை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம் அப்படிங்கறது தான் அதுல வந்து இயல்பு மாறல உடனே எனக்கு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்லாம் சொல்ல முடியாது, அது வந்து டைம் எடுக்கும். வணக்கம் மேடம், நான் ஷேர் பண்ணிக்கலாமா? சொல்லுங்க கண்டிப்பா. நீங்க இப்ப கேட்டீங்கல்ல இந்த இது செயல் வந்து புரிதலுக்கு அப்புறம் கொஞ்சம் தடுமாற்ற, அது நான் வேற வேற ஆங்கிள் பாக்குறேன். எனக்கும் அது மாதிரியான சம்பவங்கள் நடக்கும்போது அது எப்படி பாக்குறேன்னா, சில சமயங்கள்ல சில வேலைகள் வந்து கொஞ்சம் தவறுதலாவோ இல்ல அது கொஞ்சம் சுலபாவோ நடக்குதுன்னா அதுக்கும் ஒரு காரணங்கள் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் நான் கொஞ்சம் பாக்குறேன். ஏன்னா அது ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் தவறா நடக்கும்போதுதான் அடுத்த நம்ம ஒரு முன்னேற்றத்துக்கு அடுத்த ஒரு விஷயமும் சரியா மாறி வர்றதுக்கு ஒரு வாய்ப்பாவும் அமையுது. அந்த இடத்துல அது அப்படியே கொஞ்சம் அதை ஏற்றுக்கிட்டு சரி இப்ப சுலவா நடக்குது இப்படியே நடக்கட்டும் ஒண்ணும் பிரச்சனை இல்லை, இது ஏதோ ஒரு காரணத்துக்காண்டிதான் நடக்குது அப்படின்னு அதை முழுசா ஏத்துக்கிட்டு அந்த ஸ்லோல என்ன செய்ய முடியுமோ அதை செய்யும்போது அது அதுல வந்து அது ஒரு பின்னாடிதான் தெரியுது அது ஏன் இப்படி சுலவானுச்சு. ஏன்னா நம்ம அறியாமலே வந்து நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்க செயல்களுடைய ஒரு எப்படி சொல்ல ஒரு இன்கம் எனக்கு வேற மாதிரி கிடைக்கணும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அப்ப வந்து நம்ம டைரக்டா நேரடியாவே நமக்கு எனக்கு இப்படிதான் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி தேடும் போது சில சமயங்கள் வந்து அது இன்டைரக்டாவும் அது வந்து சக்சஸ் தான் கொடுக்குது அப்படிங்கறத நான் கொஞ்சம் ஒரு சில நேரம் அனுபவிச்சிருக்கேன். ரெண்டாவது என்னன்னா இந்த செயல்களை பொறுத்த அளவுல எல்லாமே வந்து ரொம்ப 100% செய்யணும்ட்டு ஒரு பிடிவாதத்தோட போகும்போது அந்த வேலையில கொஞ்சம் எஸ்டன் ஆயிருது. அதெல்லாம் வந்து சரி நான் செய்யற போக்குல இதே போக்குல நான் செய்யறேன் அப்படின்னு அதை ஏத்துக்கிட்டு ஒரு தளர்வோட செய்யும்போது அந்த வேலைகளும் நல்ல ஒரு ஈஸியாவே முடியுது. அந்த ஒரு முரண்படாம ஒரு இதை நான் முடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாம நான் இதை அவங்களுக்கு முடிச்சு கொடுக்க போறேன். ஐயா கூட ஒரு இதுல சொன்னாங்க, நான் கேள்வி கேட்டிருந்தேன், அப்ப ஐயா சொன்னாங்க நீங்க முடிச்சிருவீங்க அப்படிங்கிற அந்த இதுல போனீங்கன்னா வந்து உங்களுக்கு போராட்டம் தான் வரும், நான் அவங்களுக்கு இதை செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்துல நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எனர்ஜி நல்லா இதாகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி இந்த செயல்கள்ங்கிறது கொஞ்சம் அதனுடைய எனர்ஜி கொஞ்சம் வித்தியாசமாவும் வேலை செய்யும், அதனால நான் அப்படிதாங்க மேடம் பாக்குறேன். இது எந்த அளவுக்கு சரின்னு தெரியல, இதுல ஏதாவது இருந்தா நீங்க சொல்லுங்க. இல்ல 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 கரெக்டா தான் நீங்க சொல்ற. நீங்க என்ன சொல்றீங்க, இப்ப ரெண்டு விஷயமா சொல்றீங்க. ஃபர்ஸ்ட் வந்து வெளியில நடக்கிற செயல்களோட ரிசல்ட் வந்து இப்படித்தான் வரணும்
அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸோட அந்த ஒரு அதை வந்து செய்யறப்போ அதுல ஏதாவது பிரச்சனைகள் வந்தா கூட இது நம்மளோட நல்லதுக்கு தான் நடக்குதுன்னு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க ரைட்டா? அது வந்து ஒரு விதமான ஒரு ஒரு மெச்சூரிட்டி லெவல், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். லைஃப் வந்து நீங்க புரிஞ்சு வச்சிருக்கிற விதம் அது உங்களுக்கு அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லா இருந்தா நீங்க கண்டிப்பா வச்சுக்கலாம். சோ எல்லாருமே நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு வெளி உலகத்துல நடக்கிற விஷயங்களை வந்து நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்க நம்ம எப்படி வச்சுப்போனா அவங்க அவங்களுக்கு கன்வீனியன்டான நம்ம லாஸ்டிக் பேசணும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சிலர் வந்து அவங்க மதத்துல அப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க அதனால அவங்க எடுத்துப்பாங்க. ஒரு சிலர் வந்து பிசிக்கலா ரிலேட் பண்ணி வந்து இது என் உடம்புக்கு நல்லது, இப்ப கோவப்பட்டா என் உடம்புக்கு கெட்டது அப்படி சொல்லி அந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில ஒரு ஒரு பிக்ஸ் பண்ணி வச்சுப்பாங்க வெளி செயல்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல. சோ அதை வந்து நம்ம அடாப்ட் பண்ணிட்டு அதை நல்லா எடுத்துட்டு போறதுல அது அது கரெக்ட் தான். அது இது சரி இது தப்புன்னெல்லாம் நம்ம சொல்லவே முடியாது. அவங்க அவங்களுக்கு எது கன்வீனியன்ஸா இருக்கோ, எது அவங்க கம்ஃபர்டபிளா இருக்காங்களோ, எது அவங்க வந்து கன்வீனியன்ஸ் ஆகுறாங்களோ அதை நம்ம அடாப்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு அந்த ஓட்டோல வந்து ஒரு புக்ல வந்து படிச்சவங்க அதுல போட்டிருந்தாங்க மேடம், கிளியரா இருக்குதுங்களா? இருங்க இருங்க, எங்கேயும் சவுண்ட் வருது உங்களோடது இல்லையா? இல்ல எங்க வந்து பிரச்சனை இல்லை மேடம். ஒரு நிமிஷம் வருங்க. இருங்க இருங்க. யாரோடதுன்னு தெரியல. ராமன் போட்டுக்குமா? ஆ ஆமா, ராமன் கரவர்க்குமா இருக்கு. ஆ பண்ணிட்டேன் பண்ணிட்டேன். சூப்பர். ஓகே. ஆ அதாங்க மேடம், அதாவது இந்த ஓசோட அந்த இதுல வந்து போட்டிருந்தது, ஆனா ஐயாவோட புரிதலுக்கு அப்புறம் தான் அதுல என்ன போட்டிருக்கு அதனுடைய முழு விளக்கம் என்னங்கிறதே புரிஞ்சுக்க முடியுது. இல்லைன்னா அதையே ஒரு படிச்ச உடனே ஒரு குழப்பமாவே இருக்கும். ஆனா ஐயாவோட புரிதலுக்கு அப்புறம் தான் இதுதான் இவங்க எல்லாருமே சொல்ல வராங்க. ஆனா ஐயா அதை வந்து ரொம்ப எளிமையா சொல்லிட்டாங்க, அதனால அதை வாசிக்கும் போதே நமக்கு பிடிக்கிட்டது. என்ன அப்படின்னா நீங்க புற காரியங்களோ அந்த உலகத்துல இல்ல எது செஞ்சாலும் அது வந்து அது செயல்கள் எல்லாமே வேறதான். ஆனா அந்த உங்களுக்குள்ளார ஒரு இருப்புன்னு ஒண்ணு இருக்குது, அந்த இருப்பு வந்து ரொம்ப ஒரு ஒரு நிறைஞ்ச ஒரு ஒளி, அது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரே மாதிரியான ஒரு ஒளி தான். அதனால நம்ம செயல்கள் வந்து பின் வழி செயல்கள் வந்து இப்படி செய்யறோம் அப்படி செய்யறோம் அதை பண்றோம் இதை பண்றோம் இதெல்லாமே வந்து வேற வேற காரியங்கள் தான். ஆனா என்னன்னா அந்த இருப்பு அப்படிங்கிறது வந்து அது ஒரு எப்படி சொல்ல, அது உணரும் போது பார்க்கல, அது வந்து ஒரு தீப ஒளி, அது அது ஒளியா அப்படின்னு நிறைய பேர்கள் கொடுக்க முடியுது. ஆனா என்னன்னா அது வந்து ஒரு அதை எதுவுமே பண்ண முடியாது. அந்த ஒளி வந்து அந்த இருப்பு உணர்வுங்கிறது அது ரொம்ப ஒரிஜினாலிட்டி ஆனது, அதுதான் நம்மளை இயக்கிக்கிட்டு இருக்கு. அந்த இயக்கம் வந்து ஒரு ரொம்ப தெளிவான ஒரு இயக்கம். ஆனா புறச்செயல்கள் வந்து அது இன்னைக்கு ஒண்ணு சரியா செய்யலாம், நாளைக்கு தவறா செய்யலாம், அப்புறம் அதுல இருந்து சரியா செஞ்சுக்கலாம். ஆனா இது எல்லாமே மாற்ற மாற்றமா செய்யலாம். ஆனா அந்த உணர்வை உணர்றதுக்கு தான் வந்து எல்லாருமே தேடிக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த உணர்வு ஐயா வந்து இதுதான் நீங்க இப்போ தேடிக்கிட்டு இருக்கிற மொத்தமே இதுதான், அதுதான் வழி நடத்துது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. எனக்கு அதை புரிஞ்சுக்கிட முடியுது, ஆனா சரியா எக்ஸ்பிளனேஷன் பண்ண தெரியல. அதான் கூட ஓகே பரவாயில்ல, விடுங்க. உங்களுக்கு போர் புரிஞ்சு உங்க லைஃப்ல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குல்ல? நிச்சயமா மேடம், அவ்வளவுதாங்க, அவ்வளவுதான். இப்ப கூட பாருங்க, எங்க அம்மா வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க, நாங்க உட்காந்து குழப்பியா பேசிக்கிட்டு இருக்க முடியுதுன்னா அந்த காரியங்கள் எல்லாத்தையும் பாத்துட்டேன். யார் யாருக்கு போன் போடணும், இப்ப ஆஸ்பத்திரியில இருக்காங்க, டாக்டர் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு, எல்லாம் போயிட்டு இருக்கு. இந்த புரிதல் எல்லாம் இல்ல அப்படின்னா நான் நேரம் வந்து, ஏன்னா எங்க அம்மா மேல எனக்கு ரொம்ப பாசம், ரொம்ப கொஞ்சம் அழுகைகள்லாம் வந்தது, கொஞ்சம் அழுகுற மாதிரியான ஒரு இது வந்தது. இருந்தாலும் அது அப்பமும் வந்து என்னன்னா சரி தெளிவு இருந்ததுனால அந்த காரியங்கள் எல்லாமே இப்ப ஒண்ணுமே நான் செய்ய முடியாத, நான் அங்க இருக்கிறேன், அங்க இருக்க 3500 கிலோமீட்டரு, நான் என்ன பண்ணிட முடியும், ஒண்ணும் பண்ண முடியாது. ரைட்டு, இப்ப என்ன செய்யலாம் அப்படிங்கிற அந்த செயல் நல்லா போயிட்டு இருக்கு, சரியாயிருவாங்கிற அந்த நம்பிக்கை இருக்குது. இதாங்க மேடம் என்னோட, நன்றிங்க மேடம். நீங்க வந்து உங்களுக்கு அழுக வந்தா கூட அழக்கூடாது அப்படிலாம் எடுத்து நினைக்க தேவையில்ல. கழுக வந்தா நீங்க அழுதுக்கலாம், அதனால ஒன்னும் பிரச்சனை கிடையாது. நிச்சயமா மேடம், நிச்சயமா. ஆனா என்னன்னா அந்த ஒரு ஒரு ரொம்ப ஒரு மனம் உடஞ்சி நில அந்த நிலை இல்ல, எல்லாமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை இருக்கு. ஓகே ஓகே ஓகே, தேங்க்ஸ்.
நன்றி நன்றி நன்றி. கவிஞர் வைமு வந்து ஹேண்டில் பண்ணிருக்காரு. நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். புரிதல் வரதுக்கு முன்னாடி நிறைய குழப்பங்கள் இருக்கும். ஏன்னா எப்பவுமே என்னோட வேலையை சிந்திக்கிற வேலை தான். ஏதாவது ஒண்ணு சிந்திச்சுக்கிட்டே இருப்பேன், அதே போட்டு பழக்கிட்டே இருப்பேன். இப்படிதான் இருந்தா நான் ஐயாவோட புரிதலுக்கு வந்த பிறப்பு கொஞ்சம் தெளிவு கிடைச்சிட்டேன் எனக்கு. என்னோட அனுபவம் சொல்லலாங்களா? சொல்லுங்க சொல்லுங்க கண்டிப்பா. இதுல ஐயாவிட்ட இருந்து நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, அவரு அகத்துல வேலை இல்ல புறத்துலதான் நம்மளுக்கு வேலைன்னு சொல்லிட்டாருங்க. இதெல்லாம் அகத்துல வேலை இல்ல புறத்துல நம்ம எல்லாமே ரெண்டும் ஒண்ணுதானே அப்படிங்கிற மாதிரி நான் முதல்ல நினைச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நாள் ஆச்சு அவரு அவரோட புத்தகம் எல்லாம் படிச்சு அப்புறம் நிறைய வீடியோக்கள் பார்த்து அப்படி இப்படின்னு கொஞ்சம் இப்ப வந்து ஓரளவு 99% வந்து நான் சரியாயிட்டங்கிற மாதிரி நான் நம்புறேன். எப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மள என்ன நடக்குதோ நம்ம அப்படியே முழுசா நம்மள ஏற்றுக்கணும். நம்மளுக்கு என்ன நிகழ்ந்தாலும் அது நல்லது கெட்டதுன்னு இதுல பாகுபாடு கிடையாது. எனக்கு துக்கம் வந்தாலும் நான் ஏத்துக்கணும், இன்பம் வந்தாலும் ஏத்துக்கணும், எது வந்தாலும் அது நம்மள மீறி எல்லாமே நம்மள மீறிதான் நடக்குது, அது எதுவும் நம்ம அதுக்கான சம்பந்தம் நம்ம கிடையாது அப்படின்னு நம்ம ஏத்துக்கணும் அப்படின்னுங்கிறப்ப இந்த ஒரு எல்லாமே முன்னாடி இருந்த மாதிரிதான் இருக்குது. ஆனா அதை வந்து நம்ம எல்லாமே ஏத்துக்கிறப்ப வந்து குறைஞ்ச மாதிரி இருக்குது. முன்னாடி நடந்ததை விட இப்ப அந்த துக்கங்கள்லாம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. அதோடைய தன்மை அதோடைய இதெல்லாமே குறைஞ்ச மாதிரி இருக்கிறப்ப அதுதான் நான் உணர்றேன். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா என்கிட்ட சண்டை போட்டு அப்படி போனவங்க எல்லாம் வந்து மறுபடியும் அவங்க வரப்ப அதே சண்டை ஞாபகம் வருது. ஞாபகம் வந்தாலும் முன்னாடி இருந்தப்ப வந்து மறுபடியும் அந்த இவங்களையா அவங்க வந்தாங்க அப்படின்னு ஒரு கோபம் வரும். இப்ப அந்த கோபம் வரல. இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் வந்துருக்குங்க. நீங்க இதுல ஒரு பாயிண்ட் என்ன நீங்க புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்ப அவங்க பாக்குறப்போ மறுபடியும் உங்களுக்கு கோபம் வர்றதுல தப்பு கோவம் அதுவா வருதுன்னு வச்சுக்கோங்க, அதுல தப்பே கிடையாது. அது வந்தா வந்துட்டு போட்டோம், அது உங்களை கேட்டா வருது. அது அது எப்படி உள்ளுக்குள்ள அதுக்கு ஃப்ரீடம் இருக்கு. அது எப்ப கோவம் வருமோ வரட்டும், வராம இருந்தா வராம இருக்கட்டும், என்ன பண்ணுமோ பண்ணட்டும். அதுக்கு அதுக்கு அது வந்து ஃபுல்லா அதுவாதான் இயங்குது. சோ இன்னொரு வாட்டி அவங்கள பாக்குறப்ப மறுபடியும் அதே கோவம் வந்தா அது வாட்டுக்கு வரட்டும், அதை பத்தி நமக்கு மேட்டர் இல்ல. ஆனா நீங்க வெளியில அவங்க கிட்ட பேசுறப்போ எப்படி பேசணும், என்ன மாதிரி அந்த சூழ்நிலைக்கு தேவைப்படுது அப்படிங்கறத பார்த்து நம்ம பேச போறோம், அவ்வளவுதான். அதுலயுமே வந்து உங்களால எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்குதான் பேச போறோம். இப்ப எனக்கு பிடிக்கவே பிடிக்காதவங்க வராங்கன்னா உடனே ஓடி போய் வாங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்க முடிஞ்சவங்க கேட்கலாம், கேட்க முடியாதவங்க அட்லீஸ்ட் மூஞ்சி திருப்பி போகாம பாத்துட்டு கூட போகலாம் இல்லையா. சோ அந்த மாதிரி எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு பண்ணிக்கலாம் நீங்க. கண்டிப்பா அதேதான். கொஞ்ச நாளா இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, முன்னாடி ரொம்ப குழந்தைகிட்டேன். அப்புறம் நம்மளுடைய குடும்பத்துல இருக்கோம் எல்லாருமே பேசுறது கேட்டுக்கிட்டே இருப்பேன், ஆனா பாப்பேன் அப்பப்போ வந்து வீடியோ பாத்துருவேன். நேரடியா வந்து கலந்துக்காதா இருந்தேன். வரப்போதே ஞான முகம் ரொம்ப நாளைக்கு அப்புறம். ஆமா 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 இருக்குங்க. ஆனா என்னால இப்ப சமயம் வந்து கலந்துக்க கூடிய சூழல் இல்ல. ஓகே ஓகே பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் எப்ப முடியுமா போங்க. ஒண்ணும் கண்டிப்பா இல்ல, ஒரு வாட்டி போயிட்டு வந்தா ஆக்சுவலி இது என்னன்னா கிளாஸுக்கு வந்து சேக்க அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. ஆக்சுவலி என்னன்னா நானுமே முதல்ல வந்து யூடியூப் வீடியோஸ்ல எல்லாம் பார்த்துதான் முதல்ல வந்து புரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். ஆனா ஒரு எனக்கு எப்படி சொல்ற அந்த விஷயம் அவ்வளவுதான் அங்க முடிஞ்சிருச்சு. ஆனா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, முதல்ல நான் தான் சொன்னேன் இல்லையா அந்த தாட் அண்ட் திங்கிங் அந்த வழியா தான் என்றானே, தாட் அண்ட் திங்கிங் புரிஞ்சுது, இந்த அகம்புறம் புரிஞ்சுது. அந்த ஞானமுகம் போறதுக்கு முன்னாடி வரைக்கும், ஞானமுகம் போனதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா ஐயா அடிக்கடி சொல்லுவாரு ஏலம் விடுற பொருளை வந்து அப்படியே ஏற்றுக்க, ஏலம் விடுற பொருளை அந்த அந்த நிறை குறைகளோட ஏத்துக்கிறது. எனக்கு வந்து அந்த யூடியூப்ல எல்லாம் கேட்கிறப்ப அது அவ்வளோ ஒன்றும் பெரிய இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்டேட்மெண்ட்டா எனக்கு தெரிஞ்சது இல்ல. என்ன என்ன இருக்கு ஓகே இதுவே வந்து ஆல் செட்டில் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன்.
சோ உங்களுக்கு அங்க போனதுக்கு அப்புறம் தான் அந்த இதெல்லாம் மறுபடியும் மறுபடியும் வேற வேற இதுல இருந்து கேக்குதான். ஓகே சரி, இதுதான் அப்ப வந்து நம்ம கிட்ட இருக்கிற நிறை குறைகளோட நமக்கு இப்ப ஒரு தெளிவு வந்திருக்கு. அந்த நிறை குறைகள் நம்ம நம்ம செய்ய செய்ய வந்து நிறை வந்து கொஞ்சம் எதெது எப்படி பேலன்ஸ் ஆகுமோ அப்படி ஆயிக்கும். அதை பத்தி நம்ம ஒன்றும் பெருசா கவலைப்பட தேவையில்லைங்கிறது வந்து வந்தது. சோ அதனால நீங்க ஒரு வாட்டி போயிட்டு வந்தீங்கன்னா எப்ப முடியுமோ அப்ப போயிட்டு வாங்க, ஒன்றும் இது கிடையாது. நிச்சயமா நிச்சயமா கண்டிப்பா நான் ஒரு முறை போயிடணும், அது அது நினைச்சுக்கிட்டு தாங்க இருக்கிறேன். ஐயா வேற பாக்கணும், அது ஒரு ஆர்வம் வந்துகிட்டே இருக்குது, ஐயாவை நேரடியா பாக்கணும் அப்படின்னு. சரிங்கம்மா, வேற ஏதாச்சும் பேசலாங்களா? வேற யாரும் இப்போதைக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணல, இல்ல வேற யாராவது நீங்க ஏதாவது ஷேர் பண்ணோம். நீங்க தான் இருக்கீங்க, சொல்லுங்க வேற ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க. சரிங்க, நம்மளுடைய இது பாத்தீங்கன்னா புத்தகம் மூலயமா நிறைய நேரடியா பார்க்காம வராமலேயே புத்தகம் மூலயமா சில பேர் வந்திருக்காங்க, ஆனா அவங்கெல்லாம் முழுமையா ஆயிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் இருக்கு எனக்கு. அது எப்படி தெளிவுபடுத்தலாம்? இல்ல ஆக்சுவலி எனக்கு என்னோட இதுக்கு என்ன இது கேட்டீங்கன்னா, யாருக்குமே இல்ல நம்ம இந்த கண்டிஷன்ஸ் வந்து இப்படிதான் போடவே முடியல. ஒருத்தவங்க வந்து யூடியூப்ல பார்த்தே வந்து தெளிவு நல்லா ஆயிடுவாங்க. ஒரு சில நீங்க சொன்ன மாதிரி புக்கு படி இவர சொல்லியிருக்காரு, கேட்டிருக்கீங்களா? உமர் ஃபரூக். ஆமா ஆமா ஆமா, உமர் ஃபரூக் பேசியிருப்பாரு பாருங்க. நான் புக்கு ஒரு புக்கு படிச்சேன், அதுலயும் எனக்கு தெளிவாயிடுச்சு அப்படின்னு சொன்னாரு. ஸோ அந்த மாதிரி புக்கு படிச்சும் தெளிவாகலாம், பார்த்தும் தெளிவாகலாம், இல்லை போய் நேராக கிளாஸ் அட்டன் பண்ணியும் ஆகலாம். அது எப்படி எப்படி வேணா நடக்கலாம், இப்படிதான் நடக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தானே, அது எப்படி வேணா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா என்னெல்லாம் கேட்டீங்கன்னா, அந்த முன்ன பின்ன இருக்கு பாத்தீங்களா சில பாயிண்ட்ஸ், அது கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த கோர்ல வந்து அவங்களுக்கு டவுட் வராது அப்படின்னு நான் நினைப்பேன். நம்ம சொன்னேன் இல்லையா, ஒரு அகம்புறம், இது எதை ரிலேட் பண்ணிட்டு பண்றோம் எதுக்கு அப்படிங்கிறது, அப்புறம் வந்து இது வந்து நிறை குறைகளோட தான் ஏத்துக்கிறது தான் அப்படிங்கிற இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாலே அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா அப்படி மூவ் ஆவாங்க. ரொம்ப நன்றி. ஓகேங்க, தேங்க்ஸ். விமலா ஒருத்தர் வந்து கடையில போயிட்டு, ஒரு ஃபாரினர் வந்து நம்ம ஊர்ல கடையில கேப்பாரு போல இருக்கு, எனக்கு வந்து பசிக்குது அப்படின்னு வடை கடையில, எனக்கு வந்து எத்தனாவது எந்த வடை சாப்பிட்டா? ஆமா ரைட் ரைட், ஆமா ஏழாவது வடையிலதான் அவருக்கு பசி சரியாகும். ஒரு பசி ஒரு வடை ₹2 அப்படின்னு கூட ₹2 மட்டும் கொடுப்பாரு, சொல்லுவாரு எனக்கு இந்த ஏழாவது வடையிலதான் பசி சரியாச்சு அதனால குடுக்கறேன் அப்படின்னு. சோ இந்த 6 வடை சாப்பிட்ட அப்புறம் தான் 7வது வடை ஒர்க் அவுட் ஆகும். சோ நம்ம எந்த ஸ்டேஜ்ல இருக்கோமோ, ஒரு மாதிரி நல்ல ஒரு இதுல இருந்தோம்னா ஐயாவோட ஒரு புக்கு ஞான விடுதலையே நல்ல அதை தாண்டி ஒண்ணுமே ரொம்ப அழகா சொல்றாரு. ஞான விடுதலை இல்ல அந்த சும்மா இரு அதெல்லாம் சொல்ல, ஆனா நம்ம எந்த அப்படிங்கறது இட் மேட்டர்ஸ் இல்லையா, நம்ம எத்தனாவது வடையில இருக்கோமோ அந்த மாதிரி. ஆமா ஆக்சுவலி நீங்க சொன்ன இதே ஸ்டோரி தான் என் ஃப்ரெண்டும் என்கிட்ட சொன்னாரு. ஏன்னா அவங்க எல்லாம் உண்மையாவே சொல்றாங்க, அவங்க எல்லாம் பயங்கர புத்திசாலிங்க, ஆனா அவங்களுக்கு எல்லாம் நம்ம இத சொன்னா அவ்வளவா அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. எனக்கு ஆச்சரியமா இருந்தது, இதையே அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்றப்போ அவர் இந்த நீங்க சொன்ன இந்த கதையை தான் சொன்னாரு. இது மாதிரி சொன்ன ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலி. ஆனா நான் என்னெல்லாம் கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன், நீங்க இத்தனை 6 வடை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் அப்படிலாம் கூட அவசியமே இல்ல. ஒரு சிம்பிளான விஷயம் நான் அன்னைக்கு சொன்னேன் இல்லையா, கிளி தொட்டா சுடுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறோமோ அதே வாழ்க்கையில கொடுக்கப்பட்ட ஒரு டூலை நம்ம சரியா புரிஞ்சுக்காம இருந்திருக்கோம், இப்ப அதை சரியா புரிஞ்சுக்கிறோம். இவ்வளவுதானே தவிர மற்ற இதுல வந்து இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இப்படி பண்ணணும் அப்படி எல்லாம் இருக்குதாங்கிறது கூட எனக்கு எல்லாம் சம்டைம்ஸ் டவுட்டா தான் இருக்கும். நீங்க நம்ம சொன்ன மாதிரி என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம பேசணும் இல்லையா, ரொம்ப நாளா நம்ம வந்து இது மாதிரி பழக்கப்பட்டுட்டோம்னு, அதனால வேணா நமக்கு வந்து அதுல இருந்து டக்குன்னு மாறது கஷ்டமா இருக்கலாம். அது மட்டும் இல்ல, எப்படின்னா எனக்கு எப்படி தோணுன்னா, ஐயா கூட சொல்லிருக்காங்க நிறைய இருக்கு, ஒன்னு ஒருத்தங்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லி எடுத்து அதை யூஸ் பண்ணி பாக்கலாம்,
இல்ல நம்ம உணர்ந்துதான் கத்துப்போம் அப்படின்னு சொல்லி அந்த ஐயா இப்ப 50 வருஷம் 40 எவ்வளவு வருஷம் ஐயா வந்து ஸ்ட்ரகிள் பண்ணியா அந்த ஸ்ட்ரகிள் பண்ணிதான் தெரிஞ்சுப்பேன் முடிவு எடுக்கலாம். இல்ல இவர் தான் இவரோ ஸ்ட்ரகிள் பண்ணி ஒருத்தர் சொல்றாரு அதை நம்ம ட்ரை பண்ணி பாக்கலாம்னு நினைக்கலாம். நம்ம எந்த நம்ம மனநிலை எது ட்ரை பண்ணி பாக்குறதுக்கு ரெடியா இருந்ததுன்னா இட் ஆல்வேஸ் டூ என்ன ஏது அந்த லேப்ல போய் எல்லாம் பார்த்து அப்படியே சாப்பிட்டு பாக்குறீங்க உங்களுக்கு உடம்பு நல்லாது அவ்வளவுதானே. அந்த மாதிரி தானே இப்ப வந்து ஒருத்தவங்க சொல்றாங்க அது என்ன நீங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தே எடுத்துக்கோங்கன்னு சொல்றேன் நான். நீங்க வந்து சொன்னாங்கன்னு நீங்க கேட்கவே வேணாலும் அதுதான் சொல்லுவாங்க. ஐயா கூட சொல்ல சொன்னாங்கன்னு கூட கேளுங்க, நான் சொன்ன சொன்னாங்கன்னு கூட கேட்காதீங்க. உங்களுக்குள்ள உண்மையான்னு பாருங்க. அவங்க கொடுக்கற ஒரு சிம்பிள் டூல் இதுதானே. அது என்னன்னு நீங்க செக் பண்ணி மட்டும் பாருங்க. உங்களுக்கு உண்மையா இருந்தா வச்சுக்கோங்க, உண்மையா இல்லைன்னா விட்டுருங்க. நானும் இப்படிதான் சொல்லுவேன். ஆக்சுவலி அதுல வர டவுட்டும் நம்மள ட்ரை பண்ணாதன்னு சொல்றதெல்லாமும் தானா வருதுதான். ஆமா அந்த அது அது அச்சோ அதெல்லாம் அதை அப்படி எடுத்துட்டோம்னா இட் இஸ் ஈஸியர். இப்ப அவர் சொல்றப்பறம் யோசிச்சு பார்த்தா அதுவுமே தானா வர்றதுதான் இல்லையா. நமக்கு அது வர தாட்டு அதை நம்ம தாண்டி இல்ல நட்டா இவரது இவ்வளவு தூரம் ஒருத்தர் பண்ணி சொல்றாரு நம்ம ட்ரை தான் பண்ணி பாக்கலாம் அப்படிங்கிற ஸ்டாண்ட நம்ம எடுத்துட்டோம்னா அதுக்கேத்த டைரக்ஷன் கிடைச்சோம். நம்ம நெக்ஸ்ட் வீக் கூட இவங்க கிட்ட கேட்கணும் இதே கொஸ்டினை தான் நம்ம திருப்பி திருப்பி கேட்கணும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த டூல் இப்போ நமக்கு உள்ளுக்குள்ள நமக்கு இந்த ரிஃப்ளெக்ட் ஆகிற அப்படின்னு சொல்ற இந்த டூல் வந்து நம்மளோட லைஃபுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வந்தது தானா இல்லையா அப்படி இது இல்லாம நம்மளால பண்ண முடியுமா அப்படிங்கிற கொஸ்டின் கூட நம்ம நெக்ஸ்ட் வீக் மறுபடியும் இதையே கூட கேட்கலாம். ஏன்னா இந்த ஒரு பாயிண்ட் அவங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சுன்னா அடுத்த பாயிண்ட் வந்து வேற மாதிரி போலாம். ஆக்சுவலி எல்லாரோட எல்லா டூலுமே அதுக்குதான் இல்லையா. நம்ம வந்து வெளியில பீஸ்ஃபுல்லா என்ன முடியணும் சந்தோஷமா இருக்கணும் ரெண்டுதான் வெளியே நமக்கும் சரி வெளியில நம்ம பண்ற வேலைகள்லயும் சரி எல்லாருமே அதுக்குதானே ஒன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. நம்ம வந்து அவங்க லெவலுக்கு போகணும்னு நினைக்கிறோம். அவங்க எப்படி அதை கண்டுபிடிச்சாங்க அவங்களுக்கு என்னமோ புதுசா தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறோம். ஓஷோ ஒரு இதுல சொல்லுவார் ரொம்ப அழகா சொல்லுவார் மெடிடேஷன் பத்தி பேசும்போது சொல்லுவார் when if you can be happy always you are in a meditative state always why should you learn meditation abinga plan amaidiya sandoshama iruka mudichidha neenga 21 la meditative idhula dhaan irukinga appo neenga neenga kathukkaradhu konduve illaye after all neenga meditation kathukkaradhu idhukaga dhaane abinga why are you learning meditation to be happy and peaceful if you know how to be happy always then why should you need meditation abinga adha maadhiri so namakku sandoshama namakkulla irukkuradhukku velila pandrathukku nammoda amaidhikku dhaan எல்லாருமே கொடுத்தது அதுக்குதான். நம்ம வந்து அவங்க என்ன பண்ணினாங்க இப்ப ஐயா எப்படி இதை கண்டுபிடிச்சாருங்கறத நம்ம ஆராயும் போதுதான் மாட்டிக்கிறேன் நினைக்கிறேன். இஃப் யூ கோ வித் ஹிஸ் டீச்சிங்ஸ் வச்சுக்கோ மட்டும் போனோம்னா பிரச்சனை இருக்காது. அவருக்கு அந்த ஸ்டேட் இல்லையா அப்படி நம்ம ஒரு ஒருத்தர் பின்னாடியும் அவங்க இண்டிவிஜுவல் பின்னாடி டீச்சர் என்ன பண்ணாங்கன்னு யோசிக்கும் போதுதான் நமக்கு வந்து கன்ஃபியூஷன் வந்துருது. ஆமா ஆமா கரெக்டா சொன்னீங்க. ஆமா ஆமா ரைட் ரொம்ப கரெக்ட் நல்லா பின் பாயிண்ட் பண்ணீங்க. நீங்க சொல்ற மாதிரிதான் நான் கூட அப்படிதான் யோசிப்பேன். ரொம்ப ஆழமா போய் அது என்ன இது என்ன இந்த லெவல்ல இது தெரியுதா இது நம்ம புரியுதா
நமக்கு வாழ்க்கையில இது வந்து சரி நான் யூஸ்ஃபுல்லா இருக்கா நல்லா போயிட்டு இருக்கா தட்ஸ் ஆல் அவ்வளவுதான். இதுக்கு என்ன பேர் கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த பேர் கொடுத்துக்கலாம், அது அவங்கவுங்க இஷ்டம் அவ்வளவுதான். கரெக்ட். அது அதெல்லாம் அது ஏன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கு ஒவ்வொரு பெனிஃபிட் இருக்கும் இல்லையா ஒன்னொன்னுத்துலயும். இல்ல என்ன ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த பார்ட்ல எப்படியே நம்ம இதுல எப்படியே டிராவல் பண்ண பண்ண உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து கிளியரா தெரிய ஆரம்பிக்குது. எப்படி சொல்றது, அது இப்போ நம்ம வீட்டுல நம்ம அம்மா அப்பா ஆ கத்து கொடுத்த உடனே நம்ம அடுத்து வந்து ஒண்ணு எழுதுறோம்ல, ஏதோ ஒரு சென்டென்ஸ் ஒரு வேர்டு எழுதுறோம், சென்டென்ஸ் எழுதுறோம், அப்புறமா ஒரு எல்லாமே நம்ம எழுத ஆரம்பிக்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி நீங்க இது எப்போ உங்களுக்கு தெளிவாயிடுச்சோ அடுத்தடுத்து உங்களுக்கே வந்து நிறைய விஷயங்கள் வருது, நிறைய விஷயங்கள் புரியுது. ஓ இப்படிதானா, ஓ இவ்வளவுதானா, ஆமா இப்படிதானா அப்படிங்கிறது. நான் அதுக்காக நான் எல்லார்கிட்டயுமே சொல்றது இவங்க என்ன நிறைய க்வெஸ்சன் மடக்கி மடக்கி எவ்வளவு க்வெஸ்சன் கேட்டாலும் நான் என்ன சொல்வேன்னா, நீங்க முதல்ல இந்த இடத்துல வந்து பாருங்க, இந்த இடத்துல வந்து நின்று பார்த்துட்டு இது சரியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நீங்க கீழையும் போலாம் மேலையும் போலாம் அதெல்லாம் அப்புறம் பண்ணுவோம். பட் ஆனா இப்ப இங்க வந்து நீங்க பாக்கணும்ல, இந்த இடத்துல என்ன இருக்கு நீங்க பாக்கணும்ல அப்படின்னு அடிக்கடி நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லுவேன் தான். அதான் எனக்கு தோணுது என்னன்னா மெயினா அட்வான்டேஜ் என்னன்னா எனர்ஜியோட எக்ஸ்பென்ஸ் வந்து உங்களுக்கு குறைஞ்சு போயிடுறது. நம்மளோட எமோஷன் லெவல்ல நம்ம வந்து ஒரு தப்பா பண்ணிட்டு ஆறுது அந்த மாதிரி ஒரு உணர்வு, இந்த உணர்வு எனக்கு ஏன் வந்தது, எனக்கு இப்ப தயக்கம் வருது, ஏன் வந்ததுன்னு யோசிச்சுக்கலே பாதி எனர்ஜி போயிடும். இது வந்ததுக்கு நீ பொறுப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அந்த எனர்ஜியை வந்து நம்ம ஆக்சன்ல குடுத்துடலாம்ல. 100% எனர்ஜியை வந்து நம்மளால ஆக்சன்ல கொடுக்க முடியாது. இல்லைன்னா நமக்கு பாதி எனர்ஜி வந்து இது எப்படி எனக்கு வரலாம், இது வராம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு யோசனையில இருந்து போகும் இல்லையா. எப்ப இதுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்துட்டோமோ அப்ப வந்து ஒரு நல்ல யூ ஹாவ் குவாண்டம் ஆஃப் டைம் அண்ட் எனர்ஜி டு டூ என்ன பண்ணணுமோ. புரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் தான் அந்த எனர்ஜி நீங்க போடுறீங்களா போடலையான்றதா அது உங்க இஷ்டம், உங்க சாய்ஸ். ஆனா ஒரு இடத்துல உங்களுக்கு வேலை இல்ல அவ்வளவுதான், அதை நீங்க என்ன பண்ண போறீங்கன்றது உங்க சாய்ஸ். ஆனா நம்ம வந்து இந்த எனர்ஜிய வந்து சேவ் பண்ணி வெளியே வேலை செய்யலாமா, அதனால இப்படி பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியா யூஸ் பண்ணீங்கன்னா நடக்காது. அனுபவிக்க வேண்டியது வரத்துக்கு நான் பொறுப்பு இல்ல, எனக்கு அங்க எந்த வேலையும் இல்ல அவ்வளவுதான் அப்படின்னாலே முடிஞ்சு போயிடுது. அந்த ஒரு புரிதலை புரிந்து கொள்ளலாம். ஆமா ஆமா, நான் ஜென்ரலா எனக்கு கால் பண்றேன் அவங்க கிட்ட கூட நான் அதுதான் சொல்லுவேன் எப்பவுமே, உங்களுக்கு இந்த கோர் புரிஞ்சிருச்சா அவ்வளவுதாங்க, வெளியில நீங்க இவ்வளவு நாள் என்ன செஞ்சீங்களோ அதே செய்யுங்க, அது ஆட்டோமேட்டிக்கா எப்படி உங்களுக்கு தேவைப்படுதோ அப்படி மாறத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா உள்ள மட்டும் இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க அவ்வளவுதான். வெளியில இவ்வளவு நாள் வாழ்க்கையில நீங்க செய்யற செயலாம் யாரையோ கேட்டா செஞ்சீங்க, நீங்க தானே பண்ணீங்க, நல்லதோ கெட்டதோ வந்தது பாத்துட்டு போனீங்க, இப்பவும் செய்யுங்க, என்ன வருதுன்னு நீங்க எனக்கு சொல்லுங்க, நான் உங்ககிட்ட சொல்லுவேன். ஆமா புரிஞ்சுக்கோங்க, இந்த அடிப்படையை மட்டும் புரிஞ்சுக்கோங்க, மற்றதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு. உண்மையில கூட எங்க எல்லாம் கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க எங்க இதுல கூட, எப்ப பாரு ஜான்சி வந்து இதையே சொல்றாங்க அப்படின்வாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட கிண்டல் பண்ணுவாங்க, எப்ப பாரு இந்த தாட் திங்கிங் இதான் கோரு, இதை புரிஞ்சுக்கோ இதை புரிஞ்சுக்கோன்னு சொல்லி எல்லாமே கிண்டல் பண்ணுவாங்க. பட் நான் வந்து அதை பத்தி இது பண்ணிக்கிறது இல்ல. ஓகே நமக்கு என்ன புரிஞ்சுது, எதுல நமக்கு எல்லாமே கிளியர் ஆச்சுன்னு வச்சுதான் நம்ம போவோம். ஆரம்பிச்சாரு எல்லாரும் சொல்றாங்க தாட்டு அதெல்லாம் அதுவா வர்றதான், அதுவா எப்படி வரும், அவரு ஆக்சுவலி ஒரு ஆன்மீகத்துல பெரிய ஆள் தான், இருந்தாலும் அவர் சொல்றது அதுவா எப்படி வரும். இப்போ ஒரு லட்டு இருந்தாதான் லட்டை பார்த்தாதான் லட்டு பத்தினா தாட்டு வரும், ஆனா
அந்த அந்த தாட்டை ஒழுங்குபடுத்த முடியும். எப்படின்னா இந்த அவனுக்கு சுகரா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ லட்டு சாப்பிடக்கூடாது, இதை வேணாம் இப்படின்லாம் வந்து அவன் தாட்டை ஒழுங்குபடுத்துவான் அப்படின்னு அவர் சொல்றாரு. எனக்கு அப்பதான் அப்பதான் அப்ப தோணுச்சு, இப்போ இவருக்கு இந்த தாட்டுக்கும் திங்கிங்குமே அவருக்கு டிஃபரன்ஸ் தெரியல. ஒழுங்குபடுத்த வேண்டும் சாப்பிட வேண்டாம் நினைக்கிறது திங்கிங் வந்துருது தானே. ஆனா அவர் என்ன சொல்லிட்டாரு, இது என்ன ஒழுங்குபடுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் என்னவோ புத்தி சித்தின் எல்லாம் பேசிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி அவங்க அவ்வளவு பெரிய இவ்வளவு நாள் வர அவங்களுக்கு அந்த ஒரு சிம்பிள் டிஃபரன்ஸ் வந்து அவங்களுக்கு தெரியல. சோ இந்த டிஃபரன்ஸ் தான் வந்து உண்மையாவே சொல்றேன், எனக்கு எல்லாம் பெரிய பிரேக் எனக்கு எல்லாம். எனக்கு வந்து அதோட ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ வந்து அந்த குரங்கு கதையிலதான் வந்தது. அந்த மாதிரி போது அது சொல்லுவாங்க இல்லையா, ஒருத்தர் வந்து ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு மருந்து பாட்டில் ஒண்ணு குடுத்துட்டு இத குடிக்கும் குரங்க நினைச்சுக்காதேன்னு சொல்லுவாரு. அவர் நாலு நாள் கழிச்சு வந்து நீங்க அதை குடிச்சீங்களான்னு கேட்பாரு. இல்ல அது கைய அதுக்கு தொட்டாலே இல்ல, ஏன்னா அது வாங்கும்போது என்ன நினைப்பாரு, நான் ஏன் குரங்க நினைக்கப்பான்னு நினைச்சுதான் வாங்கிப்பாரு. அவர் சொல்றாரு, அது கிட்ட நான் போய் அதை கைய வச்சாரு எனக்கு குரங்க ஞாபகம் தான் வருது, அதனால என்னால அதை சாப்பிடவே முடியல அப்படின்னு. அப்போ அவர் கேட்பாரு, குரங்கு ஞாபகம் வந்துதான் நீங்க குரங்க நினைச்சீங்களா அப்படின்னு. குரங்கு ஞாபகம் வந்து குரங்க நீங்க நினைச்சீங்களா அப்படிங்கும் போது, குரங்கு ஞாபகம் வந்ததுன்னா அப்ப குரங்க நினைச்சாதானே உங்களுக்கு பிடிக்காதீங்கன்னு சொன்னேன், குரங்கு ஞாபகம் வர்றதுக்கு நீங்க பொறுப்பு இல்லையே, நீங்க பாட்டு சாப்பிட்டுருக்கலாமே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடம் தான் எனக்கு வந்து இட் வாஸ் த கேட்ச். ஓ இதான் ஒரு ஃபேண்டாஸ்டிக். ஆமா அது ஒரு சூப்பர் ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு ஸ்டோரி, சூப்பரா இருக்கும். ஆமா அதுவா வந்து நான் அப்படி சொல்லவே இல்லையே, உங்களைதானே நினைக்காதீங்கன்னு சொன்னேன் குடிச்சிருக்கலாவே அப்படின்னு பாரு. அது வந்து நல்ல ஒரு ரியலைசேஷன். நீங்க சொன்னோட இன்னொன்னு கூட ஞாபகம் வந்து, இப்ப கொஞ்ச நாள் மேல ஏதோ ஜென் ஸ்டோரி ஏதோ ஒண்ணு கேட்டுட்டு இருந்தேன். அதுல ஒரு ஒரு அம்மா வந்து அந்த ஒரு இவ ஜென் மாஸ்டர் கிட்ட வந்து சொல்றாங்க, எனக்கு ரொம்ப வந்து எனக்கு ரொம்ப கோபமா இருக்கு, எனக்கு ரொம்ப வந்து ரொம்ப எரிச்சலா இருக்கு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஏதோ ஏதோ ஒரு பிரச்சனை சொல்லி சொல்றாங்க. இவர் என்ன சொல்றாரு, சரிம்மா உனக்கு கோவம் எரிச்சல்லாம் வரப்போ என்ன பண்ண, இங்க எடுத்துட்டு வா நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே அவங்க சொல்றாங்க, நான் எப்படிங்க எடுத்துட்டு வர முடியும், அந்த இடத்துல வந்துட்டு அந்த இடத்துல போயிருதே, நான் எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதானம்மா அப்படின்னு சொல்லுவாரு. அதுவா நீயா கொண்டு வரல, அதுவா வந்துட்டு அதுவா போது நீயே சொல்ற அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லுவாரு. சோ அந்த மாதிரி வேற ஏதாவது Thanks, Vimala. யாரோ சாட் போட்டிருக்காங்கம்மா பாத்தீங்களா? வனஜா வனஜா போட்டிருக்காங்க. ஓ புரிதலுக்கு பிறகு எந்த முடிவு எடுத்தா எந்த முடிவு எடுத்தாலும் எந்த குழப்பம் இல்லை தீர்க்க முடிவு எடுக்க முடிகிறது. ஓகே ஓகே, அது வந்து போகட்டும் விட முடிகிறதா, பிரியா பிரியா விட முடிகிறது, பயம் பதட்டம் இல்லை, எது வந்தாலும் முழுமையாக விட முடிகிறது. அவங்க நீங்க கேட்ட பதில் சொல்லிருக்காங்க. ஓகே 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 எஸ் மா ஓகே. Thanks. Thank you so much. Okay. Thank you.